மறைந்த திமுக துணை பொதுச்செயலாளர் சர்க்குண பாண்டியன் அம்மையாரின் மருமகளும் 2016 ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவைத் தேர்தலில் ஆர்கே நகர் தொகுதியில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவை எதிர்த்து போட்டியிட்டவருமான சிம்லா முத்துச்சோழன் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி முன்னிலையில் தன்னை அதிமுகவில் இணைத்துக் கொண்டார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 2002 முதல் திமுகவில் இருந்து வருகிறேன். திமுகவில் பல பொறுப்புகள் எனக்கு வழங்கப்பட்டன. 2016 எனக்கு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு அளித்தனர். அதற்கு அடுத்த ஆண்டு நடைபெற்ற இடைத்தேர்தலில் போட்டியிட எனக்கு வாய்ப்பு தரவில்லை. அடுத்த தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு தருவதாக திமுக தலைவர் எனக்கு வாக்குறுதி தந்தார். ஆனால் அது இன்று வரை அவர் நிறைவேற்றவில்லை. என்னால் இதற்கு மேல் இருக்க முடியாது, அதனால் அதிமுக வந்துவிட்டேன். கருணாநிதி இருந்தபோது திமுக அரசியல் வேறு மாதிரி இருந்தது, இப்போது வேறு மாதிரி இருக்கிறது. திமுகவில் வைட்டமின் எம் இருந்தால்தான் அங்கீகாரம் தருகின்றனர் என குற்றம் சாட்டியுள்ளார். திமுக நிர்வாகிகளுக்கு சொந்தமான சொத்துக்களின் பட்டியல், ஊழல் மற்றும் முறைகேடு உள்ளிட்டவை குறித்த தகவல்களை திமுக ஃபைல்ஸ் என்ற பெயரில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக திமுக ஃபைல்ஸ் 3 பாகத்தில் எம்பி ஆர் ராசா மற்றும் முன்னாள் உளவுத்துறை உயரதிகாரி ஜாபர் சீட் ஆகியோர் தொலைபேசியில் உரையாடியதாக 5 ஆடியோவை வெளியிட்டுள்ளார். அதில் தமிழ்நாடு முழுவதும் தனக்கு தொடர்புடைய இடங்களில் சோதனை நடைபெற இருக்கிறது. பெரம்பலூரை சேர்ந்த நண்பருக்கு ரைடு குறித்த தகவல் தெரிவிக்க வேண்டும், ஆனால் அவரை தொடர்பு கொள்ள முடியவில்லை. வேறு தொலைபேசி எண் இருந்தால் கொடுங்கள் என ஜாபர் சீட்டிடம் ஆர் ராசா உதவி கேட்பது போல உரையாடல் இடம்பெற்றுள்ளது. இந்த ஆடியோவை தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் பகிர்ந்துள்ள பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, மோசடியில் ஈடுபட்ட குற்றவாளிகள் சோதனை குறித்த தகவல்களை முன்கூட்டியே பெறுகிறார்கள் எனவும், இதில் மோசமான விஷயம் என்னவென்றால் சிபிஐ அதிகாரிகள் வருவதற்கு முன்பே ஆதாரங்களை வெளியேற்ற தயார் நிலையில் இருந்ததாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். ஆளும் கட்சியான திமுக கூட்டணியை பொறுத்தவரை காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, முஸ்லீம் லீக் உள்ளிட்ட கட்சிகளை கொண்டுள்ளது. இந்த கட்சியுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் முஸ்லீம் லீக், கோமா தேக்கம் மற்றும் 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளது. இன்னும் காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், மதிமுக ஆகிய கட்சிகளுக்கு தொகுதி ஒதுக்கீடு செய்யப்படவில்லை. மதிமுகவை பொறுத்தவரை 2 மக்களவைத் தொகுதி, 1 மாநிலங்களவைத் தொகுதி கேட்டுள்ளது. ஆனால் திமுக தரப்பு 1 மக்களவைத் தொகுதி மட்டுமே தரப்படும், அதுவும் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என உறுதியாக தெரிவித்துவிட்டது. ஆனால் மதிமுகவோ நாங்கள் பம்பரம் சின்னத்தில் தான் போட்டிடுவோம் என தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக திமுக மதிமுக கூட்டணியில் இன்னும் உடன்பாடு ஏற்படாத நிலை உள்ளது. குரூப் 1 முதன்மை தேர்வு முடிவுகள் வெளியானது. தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு மார்ச் 26 முதல் 28 தேதி வரை நேர்காணல் நடைபெறும் என்று டிஎன்பிஎஸ்சி தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் துணை கலெக்டர், போலீஸ் துணை கண்காணிப்பாளர், உதவி வணிக வரி கமிஷனர் உள்ளிட்ட பதவிகளுக்கான டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 தேர்வு நடந்தது. இந்த தேர்வை 1333 ஆண்கள், 780 பெண்கள் என மொத்தம் 2113 பேர் எழுதியிருந்தனர். இந்நிலையில் மார்ச் 7 தேதியான நேற்று குரூப் 1 முதன்மை தேர்வு முடிவுகள் வெளியானது. தேர்வு எழுதியவர்கள் www.tnpsc.gov.in என்ற இணையதளத்தில் தங்களது விவரங்களை பதிவிட்டு தெரிந்து கொள்ளலாம். தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு மார்ச் 26 முதல் 28 தேதி வரை நேர்காணல் நடைபெறும் என்று டிஎன்பிஎஸ்சி தெரிவித்துள்ளது. மத்திய மற்றும் மாநில அரசு ஊழியர்களுக்கு டிஏ எனும் அகவிலைப்படி வழங்கப்பட்டு வருகிறது. மத்திய அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி ஆண்டுக்கு 2 முறை உயர்த்தி வழங்கப்படும். ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மற்றும் ஜூலை மாதங்களில் அகவிலைப்படி என்பது வழங்கப்பட வேண்டும். ஆனால் ஒவ்வொரு முறையும் அகவிலைப்படி உயர்வு குறித்த அறிவிப்பு மார்ச் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டு ஜனவரி, ஜூலை என முன் தேதியிட்டு வழங்கப்படுவது வழக்கமாக உள்ளது. இந்த அகவிலைப்படி என்பது அகில இந்திய நுகர்வோர் விலை குறியீட்டின் 12 மாத சராசரி சதவீதத்தின் அடிப்படையில் நிர்ணயம் செய்யப்படும். இந்நிலையில்தான் மத்திய அரசு பணியாளர்களுக்கான அகவிலைப்படி உயர்வை 4% உயர்த்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. இதன் மூலம் மத்திய அரசு பணியாளர்களுக்கு 4% அகவிலைப்படி என்பது உறுதியாகியுள்ளது. இந்த அகவிலைப்படி என்பது ஜனவரி மாதம் முன் தேதியிட்டு வழங்கப்பட உள்ளது. ஏற்கனவே மத்திய அரசு பணியாளர்களுக்கான மொத்த அகவிலைப்படி என்பது 46% உள்ளது. தற்போது 4% உயர்த்தி வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் மொத்த அகவிலைப்படி என்பது 50% தொட்டுள்ளது. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள சத்தியமூர்த்தி பவனில் காங்கிரஸ் கட்சியின் தமிழக மாநில தலைவர் செல்வ பெருந்தகை செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அவர் பேசியதாவது, அண்ணாமலை நாள்தோறும் பத்திரிகையில் வாய்க்கு வந்ததை பேசி வருகிறார். அதனை ஆதரவுடன் எங்களது கண்டனங்களை தெரிவிக்கிறோம். இடி, சிபிஐ, ஐடி துறைகள் வைத்து எதிர்க்கட்சிகளை பழி வாங்கும் நோக்கம் கொண்டு 97% புகார்களை நடவடிக்கை எடுக்கும்படி மோடி அவரது ஆட்சியில் செயல்பட்டு வருகிறார். 40 தொகுதிகளில் வெற்றி பெற உள்ளோம். அதனால் காத்திருந்து ஓரிரு நாட்களில் தொகுதி பங்கீடு குறித்து இறுதி முடிவு எடுக்கப்படும். புதிய வேளாண்மை சட்டத்தை ஏன் கொண்டு வரப்பட்டது? விவசாயிகளின் தோழன் என கூறிக்கொள்ளும் மோடி ஏன் இந்த திட்டங்களை கொண்டு வந்தார்? தொகுதி பங்கீடு இதுவரை மாநில கட்சிகளுக்கு முடிக்கவில்லை. மாநில கட்சிகளுக்கு தொகுதி பங்கீடுகள் முடிவு பெற்ற பிறகு வெளியிடப்படும். தொகுதி பங்கீடு குறித்து திமுக மற்றும் காங்கிரஸ் ஆகிய கட்சிகளுக்கு இடையே எந்தவிதமான பிரச்சனையும் இல்லை என கூறினார். ராஜஸ்தானில் கடந்த ஆண்டு நவம்பரில் நடந்த தேர்தல் பிரச்சாரத்தில் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி பங்கேற்றார். தோல்பூரில் நடந்த கூட்டத்தில் பேசிய ராகுல் காந்தி, ராணுவத்தின் பாதுகாப்புக்கு பயன்படுத்தப்பட்ட பணம் முழுவதையும் அதானிக்கு பிரதமர் மோடி வழங்கியுள்ளார். பிக் பாக்கெட்காரர்கள் ஒருவரின் பாக்கெட்டை எடுக்க விரும்பினால் முதலில் கவனத்தை திசை திருப்புவதுதான் என்றார். இதேபோல பிரதமர் மோடி கவனத்தை திசை திருப்பி அதானிக்காக பணத்தை எடுக்கிறார் என தெரிவித்தார். மேலும் பிரதமர் மோடி உள்ளிட்ட பாஜக தலைவர்களை பிக் பாக்கெட் என குறிப்பிட்டு விமர்சனம் செய்திருந்தார். ராகுல் காந்தியின் இந்த பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து டிசம்பரில் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் ராகுல் காந்தி மீது உரிய நடவடிக்கை எடுக்கும்படி தேர்தல் ஆணையத்திடம் அறிவுறுத்தியது. இந்நிலையில் பொது இடங்களில் பேசும்போது அநாகரிகமான சொற்களை பயன்படுத்தக்கூடாது, அதிக கவனத்துடன் பேச வேண்டும் என ராகுல் காந்திக்கு தேர்தல் ஆணையம் அறிவுரை வழங்கியுள்ளது.
இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.